யோகி பாபு காமெலாம் வேறு லெவல். அவர் தான் அல்டிமேட்டாக பண்ணிட்டாரு. கவுண்டர் தான் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. படமே நெகட்டிவ் தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஆ நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கணும். நல்லா இருக்கு ப்ரோ. ஆ நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துருமா? ஆ நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கலாம். யோகி பாபுக்காக நல்லா பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. படம் ஒன்றும் சொல்லுறது இல்லை. காமெடி தான் ப்ரோ. யோகி பாபு நல்லா இருந்துச்சு. வேற லெவல். 18+ படம் அவ்வளோதான். யோகி பாபுக்காக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. யூத்துக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பொண்ணுங்க அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இது அஃபெக்ஷன் தான் இருந்துச்சு. பேசிக் லைன் வந்து அஃபெக்ஷன். எல்லாருமேலேயும் அன்பாக இருக்கணும். அவ்வளோதான். பார்க்கலாம். பட் அந்தளவுக்கு பெருசாக அடல் காமெடி இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு 18+ சென்சார்ஸ் மூவியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் மொக்கை தான். வேற லெவல் தலைவா. படம் சூப்பராக இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. 100% காமெடி. ஃபன்னோ ஃபன்னு. என்ஜாய். படம் வேற லெவல் தலைவா. யோகி பாபு தான் சார். வேற லெவல். யோகி பாபு 18+ தானே படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்கு. மெசேஜ் வந்து லைக் ரொம்ப திணிக்கிற மாதிரி ஏதாவது பேசணும் அப்படிலாம் இல்லை. ஒரு ஸ்வீட்டான ஒரு வேலை அழகா சோல்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. மூவி சூப்பரா இருக்குங்க. யோகி பாபு ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணிருக்காரு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி த்ரூ அவுட் ஹீரோவும் அவரும் கூடவே ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. படம் வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. எனக்கு டிராக் எதுவுமே தெரியவே இல்லை படத்துல. பெட்ஸ் வச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாயை வச்சு கொஞ்சம் சூப்பரா காமிச்சிருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் நல்லா அருமையா பண்ணிருக்காரு. எங்க எல்லாருக்கும் இந்த பப்பி கச்சா நல்லா இருக்குன்னு தோணும். நாயை கூட மெயின்டைன் பண்ணிடலாம். அந்த ஹீரோயின் பொண்ணுங்களை மெயின்டைன் பண்ணது தான் கஷ்டம் ரொம்ப இருக்குதுலயே. அதுதான் மேட்ரு அந்த பத்தில் இல்லை. ஃபேன்ஸ் இல்லை, மக்களோட பார்க்குறது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. இதுக்காக தான் பல வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் யோகி பாபு அண்ணன் வந்து கலக்குன்னு கலக்கியிருக்காருன்னு சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத இடம் கூட கிளாப்ஸ் வந்துச்சு. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபோட இமோஷன் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு படம் ஃபுல்லாகவே ஃபன்னாக இருந்துட்டு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பயங்கர எமோஷனலாக இருக்கும். அந்த 15 மினிட்ஸ் தான் படத்தை கம்ப்ளீட் பண்ணிச்சு. நிறைய பேர் சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக